வெல்கம் பேக் டு another new video. இன்னைக்கு நம்ம சிட்டி ஸ்கைன்ஸோட எபிசோட கண்டினியூ பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ கமெண்ட் செக்ஷன்ல டைம் அவுட் பண்ணி சொல்லுங்க. நீங்க புதுசா சேனலுக்கு வந்திருந்தா வீடியோ கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் இன்கிரீஸ் பண்ணவே மறந்துடா. நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இருந்தீங்க. ப்ரோ பட்ஜெட் வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்ணுங்க ப்ரோ. அப்பதான் ப்ரோ இன்கம் அதிகமா வந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க. அதுவும் ரொம்ப அதிகம் பாத்தீங்கன்னா வெளியே ஓடிடுவோம்னு சொன்னீங்க. அது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி கொஞ்சமா ஏற்றிடலாம். ஸோ எவ்வளோ வண்டி நிற்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேக்ட்ரி ஏரியாவுக்கு போகிற வண்டியெலாம் வெளியே நிற்குதுங்க. இதை பாருங்க, இதுவே உங்களுக்கே தெரியும். இந்த ட்ரக்கு என்ன ட்ரக்கு ஓர் ட்ரக்கா பார்த்தீங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆகுது. இன்கேஸ் இந்த ரோடு மட்டும் வந்துச்சுன்னு வச்சிக்கிங்களேன் ஸோ ஈஸியாகவும் இருக்கும். ஸோ டிராஃபிக் ஆக ரொம்ப கம்மி தாங்க. இல்லை டிராஃபிக் ஆகாது நான் நினைக்கிறேன். ஏன்னா இது பெரிய ரோடு, அதுவும் இல்லாமல் டேர் வந்துச்சா சூப்பருங்க. இதை வாங்கிடுவோம் பர்ச்சேஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த ரோடை கனெக்ட் பண்ணலாங்க. இப்போ எங்கடாது அவ்வளோதான். இந்த ரோடை வந்து நடுவில் வந்து மரம் இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா அந்த ரோடு. ஆ இந்த ரோடை வந்து பார்த்தீங்கன்னா ஏய் நேராக வந்து தொலையன் இதுக்கு சைடாக போகிற. ஓ மணி இல்லையா, இதுக்கு தனியாக சைடாக போகுது இந்த இடம். ஓகே தான் நினைக்கிறேன். ம் ஸோ இந்த ரோடு வந்து நிறைய பேர் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது கைஸ். இப்போ இந்த ரோடு வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு இன்னொரு வந்து ஒரு ஈஸியான ரோடை வந்து நம்ம பில்ட் பண்ணணும். ஏ எதிராக ரோடு வளையுது எனக்கு சத்தியமாக புரியலடா. ஓகே இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரோடு வளையிற ரோடு ஒரு வேலை மேபி இருக்கலாம். ம் ஏ இந்த ரோடு யூஸ் பண்ணுங்கடா, இது ஈஸியாக இருக்கும்டா. எவனா யூஸ் பண்ணுறானா பாரு, எவனும் யூஸ் பண்ண லேட் ஆகுமோ யூஸ் பண்ணுறதுக்கு. ம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரோடை எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அப்படியே வந்து இப்படி கனெக்ட் பண்ணி விட்டுரு போகிறேன். ஈஸியாக இருக்கும்ல. ஐயோ தப்பான ரோடு போட்டேங்க. சாரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடை இப்படி போட்டேன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ வரவங்களுக்கு வந்து பெரிய ரோடாக இருக்கும்ல. ஸோ அதுவும் இல்லாமல் போகிறவங்களுக்கும் பெரிய ரோடாக போடணும். அவ்வளோதான் பா. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே டிராஃபிக் ஆக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே தான் இடிச்சுப்பானுங்க போலயே. இந்த இடத்துல ஒரு டோல் பூத் வச்சுக்கலாமா, எங்கடா டோல் பூத்து. ஸோ இதில் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோல் காசுடா, டோல் இருக்கும்டா. A few moments later இந்த டோல் பூத் வழியாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸை வந்து அலோவ் பண்ணலாம். ஓகே இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். ம் எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் திறக்குமா என்ன. ஐயோ இது வேறு ஒன்றாடா இதுக்கு. ஓகே இங்கே எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாச்சு. வாட்டர் தேவைப்படுதா என்ன, வாட்டர் ஆல்ரெடி இருக்கா. ஓகே ஏ எலக்ட்ரிசிட்டி வரலையா, எலக்ட்ரிசிட்டியாக கொடுத்துருக்கேன். ஏன் எலக்ட்ரிசிட்டியாக கேட்குது இது, சத்தியமாக எனக்கு புரியல. தனியாக கொடுக்கணுமா என்ன. அவனை இதுக்கப்புறமும் எலக்ட்ரிசிட்டி கிட்ட வச்சு வாயில் குத்துவண்டா. ஆ அந்த பயம் இருக்கட்டும். போகிறவங்க டோல் பூத் வழியாக போய்க்கிங்க, ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டை வச்சுருக்கோம். ஸோ எவனாக இருந்தாலும் டோல் பூத்துக்குள்ளே போய் தான் போகணும், வேறு வழி இல்லை. ம் இங்கே பார்த்தீங்களா போகிறானுங்களா, வேற மாதிரி போங்கடா. என்னடா ஃபயர் என்ஜின் சவுண்ட் கேட்குது, எங்கடா தீப்பு தெரியுது, அங்கே போடுறாதே. ஊருக்குள்ளே எதாவது ஆகிடுச்சிடா, வாட்டர் தேவைப்படுதா. ஐயோ இல்லைங்க, இதுக்கு ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் தேவைப்படுது. பம்பிங் மிஷின் இன்னொன்று வச்சு விட்ருவோம். இதுலேருந்து அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வாட்டர் கஷ்டம் இப்போ வந்து போய்டுன்னு நினைக்கிறேன். ம் வேற இல்லை ஓகே. நீ இங்கே போகிற ஃபயர் ஆகுது. ஆ ஃபயர் இன்ஜின் எங்கே வரான்னு பார்ப்போமா. ஏய் அவன் டிராஃபிக்கில் வர மாட்டிக்கிட்டான்டா, இருக்காமல் பாருங்க டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு வரான். ஐயோ போடு, இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரோம் பார்த்தீங்களா, டிராஃபிக்கை தாண்டி வெறித்தனும். ஆனால் இது எரிஞ்சு முடிச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ இங்கே எரிஞ்சு முடிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சுங்க இந்த இடம். ஐயோ இல்லைங்க கைஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பக்கத்தில் எங்கேயாவது ஃபயர் ஸ்டேஷனை வந்து கட்டிடலாம். ம் ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபயர் ஸ்டேஷன் கட்டிடலாம். எவ்வளோ வருது, 12,000 தான் வருதா. ஆனால் ஆல்ரெடி நான் பஸ் ஸ்டேஷன் கட்டலான்னு இருந்தேங்க. இது பஸ் ஸ்டேஷன் எவ்வளோ வருது, 30,000 ரூபா. ஓகே பஸ் ஸ்டேஷன் கட்டிட்டு ஃபயர் என்ஜின் ஸ்டேஷன் கட்டலாம்னு நினைக்கிறேன். ஏ கரண்ட் வேணுமா,
எனக்கு புரியல என்னாச்சு அவங்களுக்கெல்லாம் கழிவுநீர் போலியா ஐயோ கழிவுநீர் கிட்ட அடைப்பு ஏற்பட்டு விட்டதுன்னு நினைக்கிறேன் இல்லையா போயிட்டு தானே இருக்கு இருங்க நான் வந்து இன்னொன்று கட்டிடலாம் இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன் இந்த வந்து அடப்பு பிரச்சனை தீர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஈஸி ஓகே இங்கே கரண்ட்டு பிரச்சனையா ஆல்ரெடி நாங்கள் வந்து கரண்ட்டு வந்து எக்ஸ்ட்ராவே கட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஓ இதுக்கு ஃபியூல் இல்லாமல் இருக்கா நாட் என்ன ஃபியூலா என்ன பண்ணுறது ஃபியூலுக்கு இல்லைங்க நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இங்கே வச்சு விட்ருவோம் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருதோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணிப்போம் பஸ் ஸ்டாண்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ பஸ் ஸ்டேஷன் இங்கே வச்சிட்டோம் இவங்களுக்கு கரண்ட்டையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அண்ட் அதுவும் தண்ணியும் கொடுக்கணும் ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று எடுத்துகிட்டு தான் முடிஞ்சிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம வந்து என்னென்னு பார்க்கணும் இப்போ ஆப்ரேட்டிங் நார்மலி ஓகே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரி ஏதோ பஸ் ஸ்டாண்ட் அந்த இடத்துல என்னது இது ஓ பார்க் வச்சுருக்கேண்ணா ரைட்டுடா ஸோ பஸ் ஸ்டேஷன் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே ஸ்டாப் இருக்கட்டும் இங்கே ஒரு ஸ்டாப் இங்கே ஒரு ஸ்டாப் இங்கே ஒரு ஸ்டாப் அப்படியே நம்ம வந்து ஒரு சிட்டிக்குள்ளே ரவுண்ட் அடிக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இங்கே ஒரு ஸ்டாப்பு அப்படியே ஃபஸ்ட்டே போவோம் மேக்ஸிமம் ஃபேக்ட்ரி ஏரியாவுக்கு தேவைப்படும் நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு ஸ்டாப்பு இங்கே ஒரு ஸ்டாப்பு இங்கே ஒரு ஸ்டாப்பு நீங்கள் ஃபேக்ட்ரி அவ்வளோ நல்லா இருக்குங்க ஃபேக்ட்ரி ஏரியாவில் வைக்கணும் போல ஓ ஃபேக்ட்ரியில் வச்சா சந்தோஷப்படுறானுங்க ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து ஃபேக்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வெளியே கொஞ்சம் ஒரு பஸ் ஸ்டாப் வச்சு வருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தை ஏரியா இந்த சந்தை ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஒன்று வச்சுப்போம் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து இப்படி உள்ளெல்லாம் நம்ம போகவே இல்லை பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் பார்ப்போம் இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் பார்ப்போம் இங்கே ஒன்றே காசாக பண்ணாமா ஈஸியாகவும் உங்களுக்கு வந்து பஸ்ஸில் போகிறது ஈஸியாகவும் இருக்கும்ல அதனால் A few moments later அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வேறு லெவல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போயிட்டுருக்குங்க போடு ஆமாங்க போயிட்டுருக்கு போடு விரித்தனம் லைன்ஸ் ஓவர் வியூவா ஓ இதெல்லாம் காட்டுமா இப்போ 59 ஸ்டாப்ஸ் நம்ம ஊருக்குள்ளே நிறைய ஸ்டாப் வச்சுருக்கல இப்போ இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை வராது நினைக்கிறேன் ஓகே ஸோ நம்ம ஊருக்குள்ளே திருடர்கள் குப்பை தொட்டி பிரச்சனை நிறைய பிரச்சனை வந்துருச்சு ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா போலீஸ் ஸ்டேஷனை பக்கத்தில் வைக்கலான்னு இருக்கேன் ஐயோ இது போலீஸ் ஸ்டேஷனில் ஃபயர் ஹவுஸ் அவ்வளோதான் இங்கே வச்சுன்னு வச்சுக்கலாம் எந்த திருநாளையும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஊருக்குள்ளே அதுவும் இல்லாமல் ஹெல்த் சென்டரே இல்லை ஹெல்த் சென்டர் எவ்வளோ வருது 12,000 தாங்க ஐயோ ஐயோ இந்த ஃபயர் ஹவுஸுக்கு எனக்கு என்னடா சம்மந்தம் வந்துட்டே இருக்குது கையில் ஸோ 10,000 தான் வருது ஹெல்த் சென்டரு போடு எல்லாம் ஹாப்பி ஆகிட்டானுங்க ஹெல்த் சென்டர் வச்சுன்னே பக்கத்தில் வர மாதிரிங்க ஸோ இப்போ பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இங்கே பஸ்ஸே டிராஃபிக் ஆகுது எனக்கு புரியல ஓ மை காட் சீரியஸ்லி யாராவன் இந்த வேகத்துக்கு போகிறவன் ஓ யூடியூப் நடிச்சு தான் வர முடியுமா அதில் ஐயோ இவங்களுக்கு நான் ஒரு வழி கொடுக்கணுமே ஐயோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ கரெக்டாக போயிடணும்னு நினைக்கிறேன் போடு கரெக்டாக இருக்குங்க இவனுங்க சுற்றிட்டு வர இல்லாமல் ஈஸியாக அப்படியே அழகாக இங்கேயே சுற்றிடுவானுங்களே நைஸ் ஒன் ஸோ இவனுக்கு வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றிட்டு வந்தானுங்க ஓப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி வந்து சுற்றுற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டேன் இப்போ வந்து பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் நைஸ் ஒன் ஸோ இவனுங்களுக்கு கொடுத்து விட்ருவோம் அப்புறம் அவனுங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்க ஏன்னா எங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்டால் கேட்பானுங்க ஃபயர் ஹவுஸை வந்து நான் வைக்கவே இல்லை பாருங்க ஃபயர் ஹவுஸை எங்கே வைக்கிறேன்னா இங்கே வச்சிருவோம் ஸோப்பா
வேற மாதிரி. இப்போ செம்மங்க, ஃபயர் ஹோஸ் வச்சோடனே எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆகிட்டானுங்க. இப்போ கரண்ட் பிரச்சனை வந்துச்சுங்க அகைன். ஐயோ, இது எவ்வளோ 19,000 ரூபாவா? ஏன் கரண்ட் பிரச்சனை வந்துட்டு இருக்கு? ஆல்ரெடி எத்தனை மில் இருக்கு? 3 இருக்குங்க. இதுக்கப்புறமும் கரண்ட் பிரச்சனை வருதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஊருக்குள்ளே பஸ் சுற்ற ஆரம்பிச்சிச்சா? ஃபஸ்ட் அதை பார்க்கணும். நீங்க இதை போயிட்டு இருக்கீங்க போடு. ஊருக்குள்ளே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட வாழ்க்கையில் தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க போலீங்க. இங்கே பாரு எத்தனை பேர், எத்தனை பேர் இருக்கானுங்க. ஐயோ, இனிங்க நம்ம இதுக்கு மட்டும் கரண்ட்டு வந்து மட்டும் கட்டிடுவோம். எத்தனை தான் கட்டுறது இவங்களுக்கு? ஆல்ரெடி 2 இருக்குது. நம்ம லோன் போட்டு பெரிய ஆயில் பவர் பிளான்ட்னு கட்டிடலாம் போலையே. ஸோ இதை நான் எங்கே வைக்கிறேன்னா, இப்போ ஊருக்குள்ளே பவர் மட்டும் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கேன். இவ்வளோ பவர் கொடுத்ததுக்கப்புறம் பவர் பிரச்சனை வந்துச்சுக்கேன், மூக்கிலே குத்துவேன். அந்த பயம் இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே பவர் பிளான்ட் நம்ம கட்ட முடியாது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பவர் பிளான்ட் நம்ம கட்ட போகிறோம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் இதில் வந்து பஸ்ஸோடது வந்து நம்ம அதிகப்படுத்திடணும். இந்த எபிசோட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பஸ் ஸ்டேஷனை வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் டிராஃபிக் ஏரியா இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரோடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த எபிசோட நான் என்ன பண்ணணுன்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் கைஸ்.